பதவி வெறி மற்றும் அதிகார திமிருடன் செயல்பட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சாட்டியுள்ள அமைப்பு செயலாளர் ஜே சி டி பிரபாகரன் வழக்கிலிருந்து தப்பிக்கவும் கட்சியை பலவீனப்படுத்தவும் திமுகவுடன் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு எடப்பாடி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியை பலவீனப்படுத்துகிற பேட்டியாகவே கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இவர் வந்து கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார், ஒரு பக்கம் அவரை சேர்க்கவே முடியாது என்று ஒரு உத்தரவு போட்டுக் கொண்டிருக்கிறார். உத்தரவு போடுகிற எஜமானர்கள் அடிமட்ட தொண்டர்களை தவிர சில தலைவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் விரைவில் வரும். ஓடுகிற கப்பலிலே யார் போடுகிற ஓட்டை பெரிதென்று அண்ணன் எடப்பாடி அவர்களும் மற்றவர்களும் இன்றைக்கு பேசி வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். செல்வாக்குள்ள தொண்டர்களின் பெரும்பான்மை பலத்தை இன்றைக்கு பக்கத்தில் வைத்திருக்கிற அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஒதுக்கி வைக்கிற நோக்கமே இந்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்காக, எல்லா வழக்கிலிருந்தும் இதனை காப்பாற்றிக் கொள்வதற்காக போட்டிருக்கிற ஒப்பந்தத்தை தான் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். ஆதாரங்கள் எல்லாம் விரைவில் வெளியிடப்படும். அமைச்சர்கள் சிக்க வைத்திருக்கிறது, அந்த வழக்கில் விரைவுபடுத்தப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கு என்று மக்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த பக்கத்தில் நான் கேட்கிறேன், இந்த வழக்கில் எல்லாம் தன்னையும் சகாக்களையும் காப்பாற்றுவதற்காக இந்த கட்சியை பலவீனப்படுத்துகிற முயற்சியாக அண்ணன் ஓபிஎஸ்ஐ தள்ளி வைக்க நினைக்கிறார் என்றுதான் மக்கள் கருதுவார்கள். 8:30 உள்ளே போய் 9 உட்கார்ந்து தன் பணிகளை ஆற்ற குனைந்த அண்ணன் ஓபிஎஸ்ஐ தடுக்க நினைத்தது யார், தாக்க முனைந்தது யார், கொலை செய்யும் அளவிற்கு ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்தியது யார், 2 தலைமுகத்துக்குள்ளே என்ன நடந்தது, அன்று காலையில் என்ன நடந்தது, இப்படிப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் வடக்காடு மண்டலத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினாலே பலரும் வெளியிடாமல் இருக்கிறார்கள். உரிய நேரத்தில் காவல்துறை அவர்கள் வைத்திருக்கிற அந்த வீடியோக்களை எல்லாம் வெளியிடுகிற போது யார் திருடர்கள், யார் மறைத்து வைத்தார்கள், யார் கேடு செய்ய நினைத்தார்கள், யார் துரோகம் செய்ய நினைத்தார்கள், யார் கட்சியை பிளவுபடுத்துகிறார்கள், யார் யாரை ஒழிப்பதன் மூலமாக சர்வாதிகாரமாக ஆட்சியில் அமர நினைக்கிறார் என்பதை எல்லாம் நிச்சயமாக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். அவருடைய பதவி வெறியையும் சர்வாதிகார போக்கையும் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுக்கு நிகராக தான் இருக்கிறோம் என்று கனவிலை மிதப்பதையும் காட்டுகிறது.